ஹலோ கைஸ், வெல்கம் டு உண்மை விரும்பி. நம்ம வந்து ரதிமதி பியூட்டி பார்லரோட ஓனரை நம்ம வந்து கேட்டோம். இன்றைக்கி அவங்களோட பியூட்டி பார்லரில் எடுத்துக்கலாமான்னு கேட்டோம். அவங்க எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க இன்னொரு யூனிட்டில் இருக்கிறாங்க, அதனால் நம்ம அவங்கள காமிக்க முடியாது போயிடுச்சு. ஒரு வேளை எங்கள் சேனல் சின்னதாக இருக்குது, அதனால மேடம் பெரிய ஆள், அதனால் வந்து அவங்க வந்து ஏதோ நினச்சிருக்கல. இருந்தாலும் நம்மளை எடுக்கிற அளவுக்கு கூப்பிட்டாங்கள, அனுமதி கொடுத்தாங்கள, அது வரைக்கும் சந்தோஷம். நான் அவங்கள வந்து ஒரு 10 வருஷமாக பார்த்துட்ருக்குறேன். அவங்க ரொம்ப பேசியது பிளிச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு அதை பற்றி எல்லா விளக்கம் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. எல்லாத்துக்கும் நான் இப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி போடுறேன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், ரதிமதி பியூட்டி டெக்கிலேருந்து நம்ம பேசுகிறோம். ரதிமதி பியூட்டி டெக்கு பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நல்லா அழகாக இது பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஃபேஷியலெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமான இதாக பண்ணுவாங்க. அரோமா தெரப்பி ட்ரீட்மெண்ட்டு தான் அவங்க நல்லா ஸ்பெஷலிஸ்ட். அதில் அவங்க அரோமா தெரப்பி இங்கே வந்து ஈரோட்டில் யாருமே பண்ணுறதில்ல. ஆனால் அவங்களுக்கு அரோமா தெரப்பியில் வந்து ஒரு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப மேடம் வந்து சின்ன வயசுலேருந்தே இதை கற்றுக்கிட்டாங்க. நல்லா யங்கான வயசு. இப்போது அவங்க வந்து ரொம்ப மேக்கப் அதிகமாக போடுவாங்க, ப்ரைடன் மேக்கப்பு சூப்பராக பண்ணுவாங்க. அப்புறம் ஃபேஷியலில் கோல்டன் ஃபேஷியல் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பெஸ்ட்டான ஒரு மேக்கப் கொடுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இன்னொன்று அடிஷ்னலாக வந்து ஸ்டிச்சிங் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்கள அடிச்சுக்கிறக்க இந்த ஸ்டிச்சிங்கில் யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட எனக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவங்க ஸ்டிச்சிங்கு மேக்கப்பு ஃபேஷியல் பிளிச்சு இதெல்லாமே. என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா மொதல் வீடியோலாம் எடுத்து பாருங்கள், அது நல்லாவே தெரியும். ஒரு 18 வீடியோ 20 வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் முதல்லலாம் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக தெரியும். நான் இப்போ வந்து முந்தானத்து வந்து எனக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணிவிட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு வந்து எனக்கு இந்த போட்டிருக்கிற சுடி வந்து இப்போ அவங்க ஸ்டிச் பண்ணுது. நான் எந்திரிச்சு நின்று உங்களுக்கு காட்டுற பிற்பாடு. இதிலிருந்து எல்லா திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக தான் இருக்கும். எதுவுமே வந்து கம்மியானதாக சிம்பிளானது தான் இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் ரெண்டாவது காட்டனெல்லாம் வந்து காட்டனெல்லாம் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு பேசிக்கிட்டு இது பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அவங்க ஸ்பாஞ்ச் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒருத்தருக்கு ஒரு காட்டன்னா அந்த ஒரு காட்டன் அப்படியே அவங்களுக்கு இது பண்ணிட்டு அடுத்தது அந்த காட்டனை வந்து குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. அவங்க வந்து பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க, எதுவுமே லோக்கல் ஐட்டத்தை தான் போட மாட்டாங்க. அதே சமயத்தில் அந்த அரோமா தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களே எண்ணெய் தயாரித்து அந்த எண்ணெய் வந்து ஹர்பல் முறையில் தான் எல்லா ஃபேஸிலும் பண்ணுறாங்க. அது ரிசல்ட் ரொம்ப நல்லா கொடுக்குது. ஸ்பெஷலாக வந்து மங்குக்கு வந்து ஒரு 8 சிட்டிக்கு கொடுக்கணும்னா அந்த 8 சிட்டிக்கு கரெக்டாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக மங்கு வந்து ஓரளவுக்கு குணமாகுது. ரொம்ப நாள் பட்டு அந்த ஸ்கின்னில் மங்கு போகணும்னு கண்ணதெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கின்னே டேமேஜ் ஆகும்போது அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் எடுக்கும். ஆனால் அது வந்து அவங்க வர சொல்கிற வரைக்கும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக க்யூராவுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. நல்லா ஸ்டிச்சிங் தெரியும், ஸ்டிச்சிங் கால் போட்டு செஞ்சிட்ருக்குறாங்க, அதனால அந்த யூனிட் இருக்குது. ஜுவல் வந்து வாடகைக்கு விடுறாங்க, கவரிங் நகை செட்டு மேக்கப் மணவரைக்கெல்லாம் வந்து வாடகைக்கு விடுறாங்க. அப்புறம் கல்யாண ஸ்டோர்ஸு, அதாவது கல்யாண ஜாமான பாத்திரமெல்லாம் வந்து வாடகைக்கு விடுறாங்க. மொத்தத்தில் அவங்களுக்கு ஒரு 4 பிஸ்னஸ் இருக்குது. இதில் அரோமா ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்க ஜுவல்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, அவங்களுக்கு வேறு ஒரு பக்கம் யூனிட் இருக்கிறதுனால அங்கே தான் எல்லாம் நிறையா இருக்கும். நான் வந்து அங்கே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுப்பேன். அது வந்து கல்யாண ஸ்டோருக்கு வாடகைக்கு போடுறது, அதனால் அதை ஒரு நாளைக்கு எடுத்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அப்போ வந்து அங்கே நகையெல்லாம் இருக்குது, அந்த நகையை அப்போது அது கூட காட்டுறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து எனக்கு இப்போ ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கு. அங்கே இதிலிருந்து சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க.
நாமளே சேரீ காமிச்சோன்னா அந்த பிளவுஸ் போட்டுட்டு உங்களுக்கு அந்த பிளவுஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களோட மேக்கப் ஃபோட்டோவெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த வீடியோவில் இப்போ காட்டுறேன். அவங்கள பற்றி சொல்லணும்னா என்ன, நிறைய விஷயம் சொல்லிட்டே போல. ரொம்ப எனக்கு பிடிச்சவங்க அவங்க, ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்குவாங்க. ஆனால் அவங்ககிட்ட எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது அவங்களால முடியும். அவங்களாட்ட யாரும் கிடையாது. சும்மா வந்து செமினார்னு போகாதீங்க. பியூட்டி பார்லர்களில் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட டிப்ஸ் கேட்கலாம், அவங்க சலுக்கையாக சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பியூட்டி பார்லராக இருந்தாலும் சரி, ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்ககிட்ட தாராளமாக அணுங்களா. இது ஆன்டிக் மாடல், இது பிளைன் செட்டு. இதை காலையில் போடுறதுக்கு வச்சுருக்குறாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே சிம்பிளான செட்டு தான் இருக்குது. அந்த யூனிட்டில் தான் எல்லாம் பெரிய பெரிய செட்டெல்லாம் இருக்குது. இது வந்து கல், ஒயிட் ஸ்டோனு வச்சுருக்குறாங்க. இன்னொன்று வச்சுருக்குறாங்க பாருங்கள். அப்புறம் இந்த மூணு தான் இப்போ இங்கே இருக்குது. அவங்க மேடம் வந்து வேறு பக்கம் வச்சுருக்குறாங்க, வேறு யூனிட்டில் இருக்குது. அதெல்லாம் இது என்னென்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆரிய ஒர்க்கு, ஹேண்டு இதில் போடுவாங்க, அருமையாக போடுவாங்க. ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து அவங்களே தான் இது பண்ணுவாங்க. முக்கியமான ஆளுக்காக இருந்தால், பெரிய விஐபிக்காக இருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் போடுவாங்க. அவங்களாட்ட ஒரு டேலண்ட் பர்சன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ எனக்கு ஒரு சின்ன மேக்கப் போடுறேனாங்க, ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் பேசு விளம்பரம் பண்ண மாட்டாததுனால அவங்க மூஞ்சியெல்லாம் ஃபேஸெல்லாம் கொஞ்சம் காமிக்க மாட்டாங்க. எனக்கு சின்ன மேக்கப் போட்டு என்னுடைய சேரீயும் ப்ளவுஸும் கட்ட சொல்லி அவங்க ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன மேக்கப் டச் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அதுக்கடுத்தது அவங்க தையல் மிஷினை பார்க்கலாம். ஆனால் இது வந்து இங்கே இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சம்பத் நகர்லேருந்து ஒரு 500 தூரத்தில் தான் இருக்குது. சம்பத் நகர், இந்த இடம் பேர் சம்பத் நகர். சம்பத் நகர்லேருந்து முன்னாடியே இருக்குது. இது ஒரு சின்ன பார்லர் தான் இங்கே வச்சுருக்காங்க. யூனிட் வந்து பெரிய பார்லர் வந்து அங்கே விநாயகர் கோயிலுக்கு இருக்குது. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க இப்போ நான் உங்களுக்கு வந்து சுடிதாரில் உங்களுக்கு வந்து அவங்களோட பியூட்டி பார்லர்லாம் காமிச்சவங்களுக்கு, இப்போ அவங்க வந்து எனக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து காட்டன் சரி. இது நான் மேக்கப் போட்டதே கிடையாது. இப்போ இந்த சாரி வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் பண்ணுறக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாரி வந்து ப்ளவுஸ் வந்து நான் எப்பவுமே கொஞ்சம் லூஸாக போடுவேன், ஆனாலும் கரெக்டாக இன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க. இது காட்டன் சாரீ, காட்டன் ப்ளவுஸு, அதனால் வந்து
தண்ணியில் ஓட்டால் கொஞ்சம் சிங்க் ஆகும். அதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் லூஸ் வைக்க சொன்னேன். நான் எவ்வளோ அழகாக நெக்கு எல்லாம் பேட்டர்னில் ஒரு அரை மணி நேரத்தில் எவ்வளோ அழகாக செய்ய தயாரித்தாங்க. அரை மணி நேரத்தில் பண்ணாங்க. இது அவங்களோட மிஷினு. டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். வேணுன்னா நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் ரதிமதி பியூட்டி டெக் பற்றி உங்களுக்கு சொன்னேன், வீடியோ பண்ணேன். எனக்கோசரம் மேடம் வந்து கொஞ்சம் எனக்கோசரம் கொடுத்தாங்க, இந்த வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக விளம்பரமெல்லாம் பிடிக்காது. ஆனால் சம்பத் நகர் இருக்குதுங்க ரதிமதி டெக் பியூட்டி டெக்கு. நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அதே சமயத்தில் நல்ல ஒருத்தரை ரொம்ப அறிமுகப்படுத்தின எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கு. சுடிதாரெல்லாம் நான் போட்டிருந்த சுடிதார் அவங்க ஸ்டிச் பண்ணது நேற்று. ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் உண்மை உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சானா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்கு அமைக்கிங்க. அப்போதான் நாங்கள் புதுகலமாக இந்த மாதிரி வீடியோவெல்லாம் கொடுத்துனே